வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ எதுனா, நேற்று 19/12 நான் இன்றைக்கி என்ன நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி என்னோடய பேங்க் நிஃப்டியோட வியூஸை வந்து சொல்லியிருந்தேன். இன்றைக்கி எப்படி நடந்திருக்கு, இன்றைக்கி மார்க்கெட் அது ரியாக்ட் பண்ணியிருக்கா, டார்கெட் அச்சீவ் ஆகியிருக்கா அப்படின்றத இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேற்று வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் மேலே கார்டில் கொடுக்குற அந்த வீடியோவை நீங்கள் போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி அந்த வீடியோ சொன்ன மாதிரி மார்க்கெட் நடந்திருக்கா, மார்க்கெட் அந்தளவுக்கு ரியாக்ட் ஆகிருக்கா நம்ம லெவல்ஸில் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலாக நேற்று வந்து இதுக்கு கீழே வந்து செல் பண்ண சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டை, இந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருந்தேன். ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்திருந்தால் பை பண்ணிக்கலாம், இந்த இடத்துல செல் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து மார்க்கெட் கேப் அப்புறம் ஓப்பன் ஆகி கீழே ஃபால் ஆகி இந்த லெவலில் கொஞ்சம் சைட்வேஸ் ஆகிருக்கு. சைட்வேஸ் ஆனோடனே இந்த இடத்துல செல் ஆகின மார்க்கெட் ஃபுல்லாக டார்கெட் நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து ஃபுல்லாக கீழே இது வரைக்கும் வந்துடுச்சு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பை கன்ஃபர்மேஷன் வந்துருக்கான்னு பார்க்க சொல்லியிருந்தேன், பார்க்க சொல்லிவிட்டு பை பண்ண சொல்லியிருந்தேன். ஒரு இது வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல பை பண்ண சொல்லியிருந்தேன் அப்படின்னா. இதில் ஃபஸ்ட்டு டார்கெட் இது முடிஞ்சது. இது மொத்தமாக என்னென்னா, உங்களுக்கு 47,685 கீழே, நேற்று என்ன சொல்லியிருந்தேன், 47,700 கீழே வந்தாலே உங்களுக்கு கன்ஃபார்மாக செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, மார்க்கெட் நல்லா ஃபால் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுலேயும் சேஃபாக ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு 47,650 கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் மினிமம் டார்கெட் வந்து 47,565 கீழே கன்ஃபார்மாக மார்க்கெட் டச் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துல பிரேக் ஆன உடனே உங்களுக்கு டைரெக்டாக மார்க்கெட் ஃபால் ஆகி ஒரு 5-10 நிமிஷத்தில் இங்கே வந்து மார்க்கெட்டு ரீச் ஆகிடுச்சு. இதுக்கும் கீழே வந்துச்சு, இங்கே ஒரு வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல பை கன்ஃபர்மேஷன் கேண்டில் வருதான்னு பாருங்கள், ஒரு 2 கேண்டில் வரும், வந்து அதுக்கு கீழே ரெட் கலர் கேண்டில் வந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு மார்க்கெட் வந்து 47,470 வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நேற்று வீடியோவை போய் பார்த்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் ஆன உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக டார்கெட் இங்கே வந்துச்சு, இங்கே ஒரு 2 கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் வந்து அடுத்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு. பிரேக் அவுட் ஆன உடனே உங்களுக்கு டேக் ஃபால் வந்து அடுத்த டார்கெட், அதுக்கடுத்த டார்கெட் இந்த இடத்துல வந்துச்சு, ரீச் ஆகிடுச்சு. ஓகேவா? இது வந்து நேற்று அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருந்தேன். இது காலையில் அனலைஸ் பண்ணி நான் என்னோட குரூப்பில் கொடுத்துருந்தது என்னென்னா, இந்த சார்ட்டு தான் உங்களுக்கு காலையில் நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன். காலையில் அனலைஸ் பண்ணி நான் இதுதான் கொடுத்துருந்தேன். இது வந்து சைட்வே ஜோன், இந்த எல்லோ பாக்ஸ் வந்து ஒரு சைட்வே ஜோன். இந்த சைட்வே ஜோனில் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுறத அவாய்ட் பண்ணிடணும். இந்த சைட்வே ஜோனில் இந்த க்ரீன் கலர் பாக்ஸ், ரெட் கலர் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த ரெட் கலர் ஜோன் வந்த உடனே நம்ம செல் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இந்த இடத்துல டார்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலர் பாக்ஸில் மார்க்கெட் பிளேஸ் மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுதான் இந்த பாக்ஸோட மீனிங். ஆக்சுவலாக இதை வந்து இந்த எல்லோ கலர் ஜோன் இருக்குல்ல, இந்த பாக்ஸ் வந்து கன்ஃபார்மாக இதுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடணும் மோஸ்ட்லி. ஏன்னா நிறையா ட்ரேடு இந்த இடத்துல நம்ம சைக்காலஜி ஃபுல் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு மார்க்கெட்டு ப்ளே ஆகும். அதனால் மோஸ்ட்லி மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை பண்ணிக்கணும், கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல் பண்ணிக்கணும். இதுதான் இந்த எல்லோ பாக்ஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுற மெத்தட். ஓகேவா? இதில் இந்த 47,870 கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம செல் எடுக்கலாம், இதோட மினிமம் டார்கெட் வந்து இது சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த லோ பிரேக் அவுட் பண்ணோடனே ஸ்ட்ரைட்டாக டார்கெட் ஒரு 3-4 நிமிஷத்தில் நம்ம டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. இதோட டார்கெட் என்ன, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து %153 வந்திருக்கு. ஓகேவா? இதோட ஸ்டாப்லாஸ் வந்து மினிமமாக 114, ஒரு சேஃப் ட்ரேடராக இருக்காங்க அப்படின்னா ஒரு 70 பாயிண்ட் நடத்த வைக்கலாம். அதாவது இந்த ஹையர் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்த ட்ரெண்டு கன்ஃபர்மேஷன் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னம்னா இது வரைக்கும் நீங்கள் வைக்கலாம். இதோட டார்கெட் வந்து உங்களுக்கு 153 பாயிண்ட் டேரெக்டாக கிடச்சிருக்கு. இப்போ இது வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஏழையாக கிடச்சிருக்கும். நான் நேற்று 47,700 கீழே தான் வந்து உங்களுக்கு செல் சொல்லியிருந்தேன். இந்த இதை பாருங்கள், நேற்றுத்தோட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து 47,700 கீழே ரிஸ்க் ட்ரேடாக இருந்தால் எடுக்கலாம், அதுவும் சேஃபாக இருந்தால் 47,685 கீழே தான் செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்.
ஆனால் இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு இன்னைக்கு காலையில் நான் சொன்னது வந்து 47,870 கீழே க்ளோஸ் ஆச்சுனாலே நம்ம செல் எடுத்துக்கலாம் அப்படின்றதான் இதோட மெத்தடு. இப்போ நான் இங்கே செல் எடுத்திருந்தாலே நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் இது. ஒருவேளை நான் நேற்று சொன்ன மாதிரி 47,700 கீழே வருது அப்படின்னா 650 கீழே க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த டார்கெட். நம்ம நேற்று சொன்ன மாதிரி 47,560 ஃபஸ்ட்டு டார்கெட் சொல்லியிருந்தேன், அதுக்கடுத்து 47,780 சொல்லியிருந்தேன், அடுத்தது 47,400 சொல்லியிருந்தேன். எல்லா டார்கெட்டுமே டார்கெட்டாக ஹிட் ஆயிடுச்சு. இப்போ காலையில் சொன்ன மாதிரி 47,800 இதில் பாருங்க, 47,870 நம்ம வந்து செல் என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னம்னா எவ்வளோ டார்கெட் வந்திருக்கும். நேற்று சொன்ன மாதிரி வச்சு பார்த்துருந்தோம்னா 400 வரைக்கும் சொல்லியிருந்தோம், 401 இது வரைக்கும் சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு 426 பாயிண்ட் உங்களுக்கு டைரெக்டாக ப்ராஃபிட் வந்துருக்கும். உங்களுக்கு உங்களுக்கோட மினிமம் ஸ்டாப் லாஸ் வந்து என்னென்னா 80 பாயிண்ட், வெறும் 80 பாயிண்ட்டுக்கு வந்து 426 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகேவா, கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ மடங்கு வந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க. எஸ்கிரிவார் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்களே பார்த்துக்கோங்க. வெறும் 80 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்க்கு 426 பாயிண்ட் உங்களுக்கு டார்கெட் வந்திருக்கு. இதை வந்து நான் என்னோடய குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல வந்து செல் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்றத இது முன்னாடியே அனலைஸ் பண்ணி என்னோடய குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ரெஃபரன்ஸ்க்கு இதை பார்த்துக்கோங்க. 11:53 உங்களுக்கு இந்த அனலைஸ் பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மார்க்கெட்டும் எக்ஸாக்டாக உங்களுக்கு கிட்டத்தட்ட 420 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. நேற்று சொன்ன மாதிரி அனலைஸும் இன்றைக்கி சொன்ன அனலைஸும் உங்களுக்கு கம்பேர் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு மினிமம் 400 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஈஸியாக ஒரே ட்ரேடில் மினிமம் 80 பாயிண்ட் மட்டும்தான் ஸ்டாப் லாஸு, 80 பாயிண்ட் ஸ்டாப் லாஸில் உங்களுக்கு 400 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். நான் நேற்று வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஓவரால் மார்க்கெட் வந்து செல்லிங்கில் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி. நீங்கள் அதை வச்சு நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் இல்லை இண்டிகேட்டர் கன்ஃபர்மேஷன் இல்லை உங்களோட ப்ரைஸ் ஆக்ஷன் கன்ஃபர்மேஷன் எதாவது வச்சு என்னோடய ரெஃபரன்ஸ் வச்சு ஏதாவது உங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்றைக்கி 400 பாயிண்ட் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஓகே, இனி நாளைக்கு எப்படி இருக்க போகுது மார்க்கெட் அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்துப்போம். இந்த எல்லா டிராயிங்கும் ரிமூவ் பண்ணிடுவான். 1 hour கேண்டில் வச்சுப்பான். 1 hour கேண்டலாக நேற்று சொன்ன மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண அப்படின்னம்னா இந்த ட்ரெண்ட் லைனை டச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இதுக்கு ஃபிபொனாச்சி எடுத்திருந்தீங்கன்னா மினிமம் 0.6 டச் ஆகும் அப்படின்றதான் நம்ம டார்கெட் சொல்லி 447,400 வந்து உங்களுக்கு டார்கெட் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து அதுவும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுது, பட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து உனக்கு கிடைக்கல. இன்றைக்கி கேண்டில் இந்த லோ பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தான் நெக்ஸ்ட் நாளைக்கு என்ன மூவ் அப்படின்றது தெரிய வரும். இதோட இன்னொன்று என்னென்னா, இந்த இடம் உங்களுக்கு மார்க்கெட் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த லோலேருந்து மார்க்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் ஸ்டார்ட் ஆகுதுல இந்த லோலேருந்து மார்க்கெட் எடுக்கிறீங்கன்னா இந்த இடத்துல வந்து கோல்டன் ரேஷியோ 0.6 இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ஏன்னா இந்த கேப் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேர் வேல்யூ, இந்த கேப் சொல்லுவாங்களே இந்த கேப்பை வந்து மார்க்கெட் இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. கேப் அப் ஓப்பன் ஆகி இந்த இப்போ செல் ரேஞ்ச் வந்து ஃபுல்லாக இந்த கேப் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு மார்க்கெட். மேபி நாளைக்கு இங்கிருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ட்ரெண்ட் லைனுக்காக போகலாம். ஓகேவா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு நாளைக்கான மார்க்கெட் என்னென்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதைப்படி நாளைக்கு ட்ரேட் பண்ண பார்த்துக்கோங்க. என்னோடய வியூ படி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல செல்லாக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக போகுது. இந்த இடம் வந்து 47,000
460 இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் அப்படின்றத என்னோட வியூ. ஒருவேளை இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கிடச்சிது அப்படின்னா அதிகபட்சமான வாய்ப்பு வந்து இங்கேருந்து ஒரு 0.6 லெவலுக்கு, 0.5 இந்த லெவலுக்கான போகிற இந்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, 0.5 வேணாம், 0.6 அதிகபட்சமாக இந்த இடம் இந்த இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு 0.6 வந்து நம்ம அதை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாகவே வச்சுக்கலாம். ஓகேவா, நாளைக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஓப்பன் 47,155 ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இந்த இடம் ஆக்ட் ஆகும். இங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட், இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டான ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கான போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அடுத்தது என்னென்னா இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நேற்று சொன்ன மாதிரி செல் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் இருக்குது, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகிருக்கு, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இன்னும் மார்க்கெட் கீழே, என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் மார்க்கெட் கீழே தான் வரணும். ஓகேங்களா, ஆனால் இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக கீழே வருமா அப்படின்றத என்னால் சொல்ல முடியாது. இங்கேருந்து கண்டிப்பாக ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும். இன்னும் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் கீழே வரணும் அப்படின்னம்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நல்ல ராலி கொடுத்தது. இந்த லெவலை நம்மளுக்கு வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணி கீழே வரணும். இதுக்கு கீழே மார்க்கெட் வந்தது, இது என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கலாம். இந்த லோக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா 46,830 கீழே க்ளோஸ் ஆகுது மார்க்கெட், அதாவது கேண்டில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இந்த லோக்கு கீழே நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா அடுத்த டார்கெட் கண்டிப்பாக 45,443 வரைக்கும் மார்க்கெட் கீழே வரும். இது என்னோட வியூ. இந்த லோ டச் ஆகணும் அப்படின்னா கன்ஃபார்மாக மார்க்கெட் வந்து 46,830 கீழே வந்து ட்ரேட் ஆகணும், மார்க்கெட் க்ளோஸ் ஆகணும். ஒரு டே கேண்டிலோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேண்டில் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகணும், அந்த லோ பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக அதோட டார்கெட் வந்து 45,440 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இது நாளைக்கே நடக்கும் அப்படின்றது என்னால் சொல்ல முடியாது. நாளைக்கு ஒரே நாளில் இவ்வளோ பெரிய ஃபால் வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. நாளைக்கு மேபி இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ப்ளே ஆகலாம். 47,155 ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ப்ளே ஆகலாம். இதுக்கு மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. 47,470 தாண்டுச்சு அப்படின்னா 47,830 வரைக்கும் அதிகபட்சமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, இங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் ஒரு சின்ன சைட்வேஸ் நடக்கும், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகிறது. இது வந்து ஒரே நாளாக நடக்குமான்றதை நான் சொல்ல முடியாது. டோட்டல் ஓவரால் வியூ இது தான். ஆனால் நாளைக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே வந்தாலும், 47,155 கீழே வந்தாலும் அதிகபட்சமாக 46,830 வரைக்கும் தான் கீழே வரும். இதுக்கு கீழே நாளைக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கீழே போச்சுனாலும் நீங்கள் தாராளமாக செல் எடுத்து வைக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் நாளைக்கே வந்து இங்கேருந்து இவ்வளோ தூரம் கீழே போகுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டு தான். நாளைக்கு இந்த இடத்துல ஓப்பன் ஆகி கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலாம், அதுக்கப்புறம் திருப்பி இந்த இடத்துல வரலாம். ஓகேவா, இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் இதாக இருக்காங்க, அதுக்கப்புறம் திருப்பி இங்கே கூட வரலாம். ஓகே, நாளைக்கு மார்க்கெட் என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலாம்.